என் பேர் சுஜாதா. நான் வந்து 1987 ஜூன் மாதம் 1st இங்கே ஜாயின் பண்ணேன். இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஃபஸ்ட்டு. இத்தனை வருஷமும் 34 இந்த ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் வந்து 28 முதல்ல இது தியேட்டரில் தான் இதில் ஆப்ரேஷன் அறுவை அரங்கத்தில் தான் வேலை செஞ்சுருக்கிறேன். எனக்கு 27 என்ன மொத்தம் வேலை செஞ்சது 27 அறுவை அரங்கம் தான். நம்ம முழு மனசாட நல்லா செஞ்சோம்னா நிறைஞ்சிருக்கும் நம்ம வேலையில் எப்போவுமே. அதுதான் நர்சிங்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு நம்ம இன்றைக்கி கொண்டாடிட்டு இருக்கிற அந்த ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கல் அவங்க சொன்ன வார்த்தைப்படி அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்ருக்குறோம். என் பேர் சுப்புலட்சுமி. நான் வந்து இந்த ஜாபுக்கு வந்து விரும்பிலாம் வரல. நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினச்சேன். எங்கள் அப்பா வந்து மதுரையில் டிப்ளமா நர்சிங் சேர்த்து விட்டார். 1 இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதை பார்த்து நெக்ஸ்ட் இயர் வந்து கேட்டார், வரையாமான்னு. இல்லை, எனக்கு இது பிடிச்சிருக்குப்பா, நான் நர்சிங்கே கன்டினியூ பண்ணுறேன்னு எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன் நான். ஏன்னா ஸ்டைஃபண்டு நல்லாயிருக்கு, ஒர்க்கு நல்லா பிடிச்சிது. நான் வந்து மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலில் தான் நான் ஜாயின் பண்ணேன். நர்சிங் படித்தேன், 83-87 நான் படித்தேன். இந்த ஃபஸ்ட் இயரில் எனக்கு இந்த ஜாப் ரொம்ப பிடிச்சிருச்சு. பேஷண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறது, அவங்க வந்து நம்மளை வந்து நல்லா பார்த்துக்கிறீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் ரொம்ப மனசு நல்லா இருந்தது. அதனால் இந்த ஜாப் எனக்கு பிடிச்சனால இந்த வேலையை பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது வந்து 91 பேபி ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணேன். பேபி ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா குழந்தைங்களை பார்க்கும்போது, ஒவ்வொரு குழந்தையும் பார்க்கும்போது நம்ம டெய்லி ஒரு கஷ்டத்தோடு போனால் கூட அந்த குழந்தைங்க முகத்தை பார்த்தோன்னே நமக்கு மறுமலர்ச்சி ஆகிரும். நம்ம வீட்டு விஷயங்கள்லாம் மறந்துடும். நமக்கு அப்போ ஒர்க் பண்ண நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த பேஷண்ட்டோட அம்மா சொல்லணும், ட்ரெயினில் கேட்கும்மா, நீங்கள் என் குழந்தைய நல்லா கவனிச்சிங்க, ஞாபகம் இருக்கா சிஸ்டர் என்னை நான் உங்கள் வாழ்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சரி, நம்மளை நல்லா ஞாபகம் வச்சுருக்காங்களே நம்மளை அப்படின்னு. சிஸ்டர் உங்கள் வாழில் தான் இருந்தேன் நான், நான் என் பிள்ளை நல்லாயிருச்சு, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு நமக்கு ஞாபகமே இருக்காது. ஏன்னா நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறோம், குழந்தைங்களை பார்க்குறோம். அதனால் இந்த நான் வரும்போது விரும்பாமல் வந்து இப்போ இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பேர் கனகலட்சுமி. கோவில்பட்டியிலேருந்து வந்திருக்கிறேன். விரும்பி தான் நான் நர்சிங் வந்தேன். வந்ததுக்கப்புறம் 83-87 ட்ரைனிங் பீரியட் முடித்தேன். இது வரைக்கும் சந்தோஷமாக விருப்பப்பட்டு தான் இந்த ப்ரொஃபஷனை பண்ணிகிட்ருக்கிறேன். கல்யாணமே பண்ணிக்காமல் இந்த பணியை நான் நிறைவோடு செஞ்சிகிட்ருக்கிறேன். என் பெயர் விஜயலட்சுமி. நான் வந்து திருச்சி பெரம்பலூர்லேருந்து வந்திருக்கேன். பேங்க் ஜாப் வேணான்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் வந்து 32 அது சர்வீஸு. என்னுடைய பணியை இன்றைக்கி வரைக்கும் மன நிறைவோடு செஞ்சிகிட்ருக்கிறேன். பேங்க்கில் இருந்திருந்தால் கூட எனக்கு இந்தளவுக்கு ஒரு மனநிறைவு கிடச்சிருக்குமான்னு தெரியாது. ஆனால் இதில் வந்து நல்ல நிறைவோடு இருக்கிறேன். சுனாமி சமயத்தில் ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணியிருக்கேன் நாகப்பட்டினத்தில். அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கோவிட் பேஷண்ட்டு ஃபஸ்ட்டு பேஷண்ட் அட்டன் பண்ணது நான் தான். வெங்கடாஜலபதினு சொல்லிட்டு ஓமன் என்ஜினியர்னு சொன்னாங்க. கோவிட்னால் என்னன்னே தெரியாதப்பே இங்கே வந்த கோவிட் பேஷண்ட்டுக்கு எங்கள் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அதை அட்டன் பண்ணது நான் தான். இன்றைக்கி வரைக்கும் மனநிறைவோடு செவ்வனே செய்து கொண்டிருக்கிறேன். ஒன்ஸ் நாங்கள் வெளியே வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உள்ளே வந்ததுக்கப்புறம் அதை எதுவுமே நாங்கள் நினச்சி பார்த்ததே கிடையாது. இது வரைக்கும் உள்ளே வந்துட்டோன்னா பேஷண்ட்டோட கேர் மட்டும்தான். பேஷண்ட்க்கு என்ன செய்யணும், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன கேர் கொடுக்கணும், அது வரைக்கும் தான். உள்ளே ஒன்ஸ் வந்துட்டோன்னா எங்களுடைய மைண்ட் செட்டு ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடும். எல்லாமே பேஷண்ட் கேர் மட்டும்தான். ஒன்ஸ் இது வார்டு விட்டு வெளியே போனதுக்கப்புறம் தான் ஃபேமிலின்ற ஒன்றுக்கு நாங்கள் வருவோம். ஸோ ஒன்ஸ் வார்டு வந்துட்டோன்னா அதனுடைய செட்டப்புக்கு வந்துடுவோம். ஸோ அதனால் எங்களுக்கு அது கஷ்டம் தெரியல. 10 ஜோனின்னு சொன்னீங்கன்னா ஆக்சுவலி வந்து எங்களுக்கு இந்த வேலை பார்க்கறது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்கும். ஒரு உயிரை காப்பாற்றும் போது அந்த ஒரு இதே இருக்கும். மோஸ்ட்லி எங்களுக்கு சின்ன பசங்க அந்த மாதிரி, நான் நியூரோ வாழ்றதுக்கு முன்னாடி இருந்தேன். மெடிசன் வந்து இப்போ 2 தான் அது. ஸோ அதில் வந்து நியூரோ ப்ராப்ளம் அந்த அட்டண்டர் பேஷண்ட்டை பார்க்கும்போது எதுக்காக அவங்களுக்கு அந்த நியூரோ ப்ராப்ளம் வருதுன்னே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ காப்பாற்றி வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்கும் எங்களுக்கு வந்து. அதனால ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். பட் வந்து என்ன டிஃபிகல்ட்டினா கொஞ்சம் பேஷண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எங்களுக்கு கேர் கொடுக்கறதுக்கு. டைம் கொஞ்சம் பத்தாது. பட் அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நாங்கள் எல்லா வேலையும் பண்ணணும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம். அது மற்றபடி எல்லாமே எங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். பேஷண்ட்டுக்கு வீட்டுக்கு சரியாக வீட்டுக்கு போகும்போது ஹாப்பியாக தான் இருக்கும். அருவறுப்பே அறியாத அசாத்தியமானவர்கள் செவிலியர்கள், அவங்களுக்கு வந்து நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது. அவங்களுக்காக, அவங்களையும் தாண்டி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணிப்போம். அவங்கள வாழ்த்துறதுல டிடி தமிழ் வந்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறது. டிடி தமிழுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் ராஜகோபாலன், சத்யநாராயணன்.